தமிழ் பேசுற மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் செல்றேன். இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற மாவட்டம் கண்டி மாவட்டம். கண்டி மாவட்டம் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். ஏன்னு சொன்னா கண்டி மாவட்டத்துல தான் இலங்கையின கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் ஆண்ட நகரம். அது மட்டும் இல்லாமல் திவ்யராதன பூங்கா, தலதா மாளிகாவை எல்லாம் இருக்கிற நகரம் கண்டி மாவட்டம். நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி இப்ப 10 நாளுக்கு மேல ஆவியா, நீ இன்னும் அதே சரம். அது சவுத்தாவி மவுத்தா போக மட்டும் அதே சரமாடா. கண்டாய்வா அண்ணன், நீங்களும் என்ன ரெக்கார்டிங்ல வச்சு சரியா அவமானப்படுத்துறீங்க. கண்டியலோ என்ன பேன்ஸ் என்ன நினைப்பீங்க, இதை நான் ஒவ்வொரு காலம் தோண்டி தோண்டி தான் போறேன். நான் பாரு, அடி 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 அடி, என்ன அப்செட் ஆவியா? நீ சும்மா புண்ணிக்கு ஆத்தலிக்கு சென்னவா? என்னவா நீ சின்ன புள்ள மாதிரி கேத்தில புது கட்சி தொடங்கயா? என்ன புது கட்சியோ? என்ன பிரிஞ்சு போயோ? அப்படித்தானே வா, இப்ப எல்லாம் புது கட்சி ஸ்டார்ட் பண்ணி. சரி சரி, சூடாவாம கண்டிய பத்தி செஞ்சு சொல்றேன் சொல்றேன். இலங்கையில தேர்தல் மாவட்டங்களை பொறுத்தவரையில சனத்தொகையில கூட இருக்கிற மாவட்டங்கள்ல கண்டி மாவட்டமும் ஒன்று. கண்டி மாவட்டத்துல பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 11,12,000 பேர் இருக்கணும். கடந்த வருஷம் நவம்பர் மாசம் நடந்த ஜனாதிபதி தேர்தல்ல 85% வாக்களிப்பு நடந்தது கண்டி மாவட்டத்துல. ஓ, கண்டி மினி பள்ளிதான். இன்னைக்கு நீ செல்ல போவாத. சரி, அந்த புது எஃப்எம்ல இருக்கிற ரெண்டு பேர் என்ன போல தான் பேசுறாங்க. சரி, கண்டி பல்லின சமூகம், சரியா? சரி, கண்டிய பொறுத்தவரையில மிச்சம் இருக்கை சிங்கள அலுவல் தான் 74%, முஸ்லிம் 14%, தமிழ் அலுவல் இருக்கிற அலுவல் 11%. மொத்தம் 12 சீட்ஸ் இருக்குது. தமிழாக்கள் 11% இருந்தாலும் கூட தமிழ் பிரதிநிதித்துவம் எப்பவுமே கண்டியில வாரதில்லை. ஆனா போன முறை 2015 தமிழ் முற்போக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேலுக்குமாருக்கு ஒரு சீட் கிடைச்சாது. பிரதிநிதித்துவம் முக்கியம் தாண்டா, சரியா? அதை வச்சு பார்லிமெண்ட் போய் என்ன கிழிக்கிறாங்க என்கிறதான் அதை விட முக்கியம். ஆனா கண்டிய பொறுத்தவரையில முஸ்லிம் பிரதிநிதித்துவம் எப்பவுமே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு முஸ்லிம் காங்கிரஸ் தான். கண்டியின் தேர்தல் தொகுதிகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா கம்போல, நாவலப்பட்டி, கண்டி, உடனுவரா, ஜட்டிவரா, குண்டசாலை ரெண்டு தேர்தல் தொகுதிகள், 13 கிடா. என்ன செல்ல விட்டுருக்கலாம், நீ கடிச்சு கொதறிட்ட. 2010 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் போல கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல யூபிஎஃப் மாற கேம் காட்டி 12-8 சீட் எடுத்தாலும் யுஎன்எஃப் கிடைச்ச 4 சீட். 2015 எலெக்ஷன்ல யுஎன்எஃப் 7 சீட் எடுத்து யுபிஎஃப் 5. ஓம், இந்த போன முறை வந்து யுஎன்எஃப்ல போட்டியிட்டு பாராளுமன்றம் போன 7 பேர்ல ஒருத்தர் கூட இந்த முறை யுஎன்பில கேட்கலன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனந்த அழுத்தாமேக்கே கூட மொட்டு கட்சிக்கு பாஞ்சிட்ட. ஓ, இனி முஸ்லிம் காங்கிரஸும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ரெண்டும் டெலிபோன்ல தான் கேட்கு. ஓம் அண்ணன், போன முறை மாவட்டத்திலேயே கெனக்க போட்ஸ் எடுத்த லக்ஷ்மண் கிரியல்லவும் இந்த முறை டெலிபோன்ல தான் கேட்கிறேன். மொக்கலையும் மாற ஃபேமஸ் டீம் ஒன்னு இறங்கி இருக்கி. சரி, இந்த முறை என்ன மாதிரி சீட்ஸ் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுறத ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு நீங்க எல்லாம் யோசிச்சு போட்டு பிறகு சொல்லுறீங்க. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் பிரசித்தம் செய்யறேன் சொல்லி நீங்க சொல்லுங்க. அடே பொட்டியா, உன்னைய பார்த்து சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லவா? நான் செல்ற கேளு. 6-5-1 மொட்டுக்காரு, டெலிபோனுக்கு 5-1. நான் சொல்லுறேன், 7-5 மொட்டுக்கு 7 கிடைக்கும், டெலிபோனுக்கு 5. தேர்தல் நல்லா சூடு பிடிச்சு கொண்டு பெருகுது. முக்கிய மாவட்டங்கள் எல்லாம் இதுதான் பெறப்போகுது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமுக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனே எங்களோட வீடியோ பெறும். அப்படியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொந்தக்காரங்க கூட்டாளிமார் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.